हेलो व्यूवर्स वेलकम टू माय यूट्यूब चैनल इनकी ओट्स डिफरेंट वैरायटी पड़ पोरो रोम्बा हेल्थी आना रेसिपी वांगे इप्पन नम्बा ओरु ओरु रेसिपिया पाकला फर्स्ट ओट्स उपमा इदुक्कु तेवैना पोरुट्कल ओरु कप ओट्स ஒரு மீடியம் சைஸ் கேரட் நறுக்கி வெச்சுக்கோங்க மூணு அல்லது நாலு பீன்ஸ் நறுக்கிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வெச்சுக்கோங்க பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் ஜீரகம் 2 பச்சை மிளகாய் உப்பு கொத்தமல்லி இலை தேவைக்கேற்ப இப்போ ஒரு பேன்ல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அது சூடான பிறகு ஜீரகத்தை போட்டு தாளிச்சுக்கோங்க இப்போ நறுக்கி வெச்ச வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் காரம் வேணானா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச காய் ஒண்ணுنا சேர்த்துக்கலாம் மீடியம் फ्लेம்லயே வெச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கேரட் பீன்ஸ் அப்புறம் பட்டாணி போட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலே வதக்கும்போது கொஞ்சம் காய் குக்க ஆயிடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க காய் வந்து ரொம்ப குக்க ஆகணும்னு அவசியம் இல்லை இது பாயில் ஆனானே நீங்க இப்போ ஓட்ஸ் சேர்த்துக்கலாம் அந்த வெஜிடபிளோடயே சேர்த்து இந்த ஓட்ஸ் வந்து அப்படியே குக்க ஆயிடும் உங்களுக்கு சூப் மாதிரி வேணானா உணு தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம் ஆனா நம்ம இப்போ உப்புமா செய்றோம் லாஸ்டா கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க ஓட்ஸ் உப்புமா ரெடி அடுத்து நம்ம ஓட்ஸ் இட்லி இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் ஓட்ஸ் 1 கப் ரவை 1 கப் தயிர் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு தேவைக்கேற்ப ஃபர்ஸ்ட் ஒரு panல எண்ணெய் விடாம நீங்க ட்ரையா ஓட்ஸ் வறுத்துக்கோங்க நீங்க ஓட்ஸ் வறுக்கும்போதே ரொம்ப வாசமா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க ரவைய வறுத்துக்கோங்க வறுத்த ரவையா இருந்தா கூட பரவாயில்லை இன்னொரு தடவை நீங்க வறுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நீங்க அந்த ஓட்ஸ் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க அந்த பவுடர் பண்ணிட்டு ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ரவை சேர்த்துக்கோங்க தயிர் உப்பு இதெல்லாம் சேர்த்து நீங்க நல்லா mix பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க தண்ணி சேக்க சேக்க அது நல்லா சாஃப்ட்டா இருக்கும் mix பண்ண பிறகு ஒரு 10 minutes நீங்க கண்டிப்பா ஊற வைக்கணும் 10 minutes கழிச்சு இந்த மாதிரி ஹார்டா இருக்கும் நீங்க 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க நல்லா mix பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த இட்லி மாவு பதத்துக்கு நீங்க வந்து எடுத்துக்கணும் இப்போ நீங்க இட்லி தட்டல ஊத்திக்கோங்க மீடியம் फ्लेம்ல ஒரு 10 मिनिट्स நீங்க வந்து கொதிக்க வைக்கணும் இட்லி மாதிரி ரெடியான பிறகு ஒரு 5 मिनिट्स நீங்க அதை ஆற விட்டு இப்போ நீங்க ஓட்ஸ் இட்லி எடுத்துக்கலாம் ஓட்ஸ் இட்லி தயார் அடுத்த ரெசிபி ஓட்ஸ் தோசை இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் ஓட்ஸ் 1 கப் உளுந்து உப்பு தேவைக்கேற்ப ஃபர்ஸ்ட் ஒரு panல நீங்க வந்து உளுந்த கொஞ்சம் வறுத்துக்கோங்க அத பவுடர் பண்ணி வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா நீங்க அதலயே ஓட்ஸ் போட்டு அதையும் பவுடர் பண்ணிக்கோங்க இது பவுடர் பண்ணி ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து நீங்க தோசை மாவு அளவுக்கு நீங்க அந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க தோசைகள் சூடானனே இப்போ நீங்க தோசை ஊத்திக்கலாம் எண்ணெய் வேணுனா நீங்க சேர்த்துக்கலாம் இல்ல அது நான் ஸ்டிக் தவாவா இருந்தா அப்படியே வரும் உங்களுக்கு ஓட்ஸ் தோசை தயார் அடுத்த ரெசிபி ஓட்ஸ் சப்பாத்தி இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் ஓட்ஸ் 1 கப் தண்ணீர் உப்பு தேவைக்கேற்ப ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வெச்சுக்கோங்க அப்ப ஒரு மிக்ஸி ஜார்ல நீங்க ஓட்ஸ் பவுடர் பண்ணி வெச்சிட்டு ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து நீங்க அப்படியே mix பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறின பிறகு நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க அதை நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு சின்ன உருண்டையா எடுத்து வெச்சுக்கோங்க. எடுத்து வெச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸா தான் வரும். உங்களுக்கு நல்ல ஷேப்பா வேணும்னா நீங்க ஒரு மூடி போட்டு அழுத்தி அதை எடுத்து வெச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் மாவு. என்ன வேணா நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி இல்லனா இது சுக்கா ரொட்டி மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ब्राउन आने नहीं ये எடுத்துறலாம்